டே லைஃப் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரொம்ப நாள் நாங்கள் பிளான் போட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக அந்த நாளும் வந்துடுச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ண போகிறோம். இந்த நாள் காலேஜ் முடித்து ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் மீட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் ஈகோ பார்க்காம நாங்கள் பேசுவோம். அதனாலவோ என்னவோ தெரில, 4 இயர்ஸாக நாங்கள் ஒற்றுமையாகவே ரன் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத டேஸ் அப்படின்னா ஸ்கூல் லைஃப்பை விட நான் காலேஜ் லைஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா காலேஜ் லைஃப்பில் நான் ஒரு நாள் கூட ஏண்டா காலேஜ் வரோம் அப்படின்னு நினச்சதே கிடையாது. காலேஜ் கட் அடிக்கிறது, மூவி போகிறது, கேன்டீனில் போய் கதை பேசுறது, லாஸ்ட் டைமில் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறது, மேம்கிட்ட திட்டு வாங்கிறது, லாஸ்ட் பெஞ்சில் இருந்துட்டு மேம் கிளாஸ் எடுக்கும்போது மேமுக்கு தெரியாமல் திருடுத்தனமாக சாப்பிட்றது, எக்ஸாம் ஹாலில் பேப்பர் மாற்றிக்கிறது, 1 மார்க் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சந்தோஷங்கள் எனக்கு கொடுத்தது என்னுடைய கல்லூரி நாட்கள். திரும்பவும் அந்த நாள் ஒரே ஒரு நாள் வருது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோவை பார்ப்போம். நாங்கள் 3 பேர் சீக்கிரமாக போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் மீட் பண்ணது பார்த்திங்கன்னா ஈரோடு தான். ஈரோடு வந்து ரிலையன்ஸ் மால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் நாங்கள் மீட் பண்ணோம். நாங்கள் 3 பேர் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க யாருமே அந்த டைமுக்கு வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு கடையாக நாங்கள் ஏறி ஏறி இறங்கிட்டிருந்தோம் விண்டோ ஷாப்பிங்க்காக. சரி ரிலையன்ஸ் மால் போகலான்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் மால் போனோம். ஃபைனலாக அங்கேயும் ஒரு கடையுமே திறக்கல, ஒரு சில கடை தான் திறந்துருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸலேட்டரில் ஏறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த எக்ஸலேட்டரை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்திருந்தது. எங்களுடைய காலேஜ் டேஸில் நாங்கள் ட்ரிப்பு போகும்போது இந்த எக்ஸலேட்டரில் ஏற முடியாமல் ரொம்ப தவிச்சோம். ரொம்ப கலாய்ச்சி சிரித்து அந்த இடத்துல ஒரே அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தா க்ராசரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு, அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர் போனோம். அங்கே வந்து ஃபுட் கோட் இருந்தது. சரி ஃபுட் ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மெனு கடை பார்த்துட்ருந்தோம். இந்த டைமில் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கேன்டீனில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்டு தான் அமௌண்ட் இருக்கும், அது யார்கிட்டையும் அமௌண்ட் இருக்காது. ஆனால் அது 10 ரூபாயாக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு அதை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த ஞாபகம் எங்கள் எல்லோருக்கும் அந்த டைமில் வந்துடுச்சு. ஃபைனலாக ஒரு வழியாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ஃபுட்டும் வந்துடுச்சு. நாங்கள் நாயை பேசிகிட்டே இருந்ததில் ஹார்ட் ப்ரௌன் வந்து உருகி போச்சு. அதுக்கப்புறமா மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணுவோம். எல்லாருக்குமே மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டேஸில் ஒரு மில்க் ஷேக்கை வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு மில்க் ஷேக் வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணுவோம். ரிலையன்ஸ் மாலில் இருந்து சாப்பிட போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒரு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். காலேஜ் படிக்கும் போதும் இதே மாதிரி தான். நாங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா ரெக்கார்ட் போகிறோன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். காலேஜில் இருந்து படித்த நாட்கள் மிகவும் குறைவானது. அதில் இப்போ எங்களுக்கு நினச்சா ஒரு மெமரியாக இருக்குது நம்மளோட வாழ்க்கையில். எனக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய நிறைய பேருக்கும் காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் ஒரு மெமரி தான். அந்த டைமில் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் முடித்ததுக்கப்புறம் வாழ்க்கையை பின்னோக்கி நினைக்கும் பொழுது தான் அது எவ்வளவு அழகான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஃபைனலாக லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல ரீச் ஆகிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பவிலம் பஞ்சாபி அப்படின்னு சொல்லி முன்னாடி போர்டு போட்டிருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக காரு, லாரி, ஜீப்பு அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தது. நாங்கள் உள்ளே போகிறதுக்கே ரொம்ப பயந்துட்டோம். ஏன்னா அதை பார்க்குறதுக்கே மூவிஸில் வர மாதிரி ரொம்ப வில்லத்தனமாக இருந்தது, பயமாக இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கே. நாங்கள் வெளியே நின்றுட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு 2-3 ஃபேமிலி வரதை பார்த்தா தான் சரி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போனால் குட்டி குட்டி ரூமு மாதிரி இருக்குது, அதில் தான் கொண்டு நம்ம சாப்பிடணும். நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி பிளேயிங் ஏரியா இருந்தது. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது வச்சுருந்தாங்க எங்கள் காலேஜில். நாங்கள் அதில் போய் விளையாண்டுட்டுருந்தோம். அந்த ஞாபகங்கள் வந்தது. நிறைய கதை பேசணும், நிறைய ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறந்தான் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஃபைனலாக எல்லாருமே கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. எல்லோரும் முகத்துலேயும் ஒரு கவலை, எல்லாருக்கு கண்ணிலையும் ஒரு துளி கண்ணீர்.
திரும்பவும் எப்போ மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி கிளம்பியாச்சு. ஸோ மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே லைஃப்.